ஏற்பாடு பல்வேறு புத்தகங்களால் ஆனது. ஆதியாகமம், சங்கீதம், ஏசாயா போன்ற பல ஊடகங்களை கொண்ட நீண்ட புத்தகங்களும் உள்ளன. பாடல்கள், ரூத், புலம்பல்கள், பிரசங்கிகள், எஸ்தர் போன்ற குறைவான ஊடகங்களை கொண்ட சிறு புத்தகங்களும் உள்ளன. பொதுவாக யூதர்கள் தங்கள் விடுமுறை நாட்களில் தங்கள் வரலாறு தொடர்பான சில சிறு புத்தகங்களை படிப்பார்கள். அவற்றில் ரூத் புத்தகம் பெந்தகோஸ்தே காலத்தில் அதிகம் வாசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இஸ்ரவேலர்கள் வசந்த கால அறுவடைக்கு பிறகு கடவுளுக்கு நன்றி செலுத்திய பருவம். ரூத் புத்தகத்தில் என்ன அர்த்தம் உள்ளது? அறுவடை காலத்தில் அது ஏன் அதிகம் வாசிக்கப்படுகிறது? ரூத் புத்தகத்தின் 2 அத்தியாயம் 1 நீதிபதிகள் இஸ்ரவேலை ஆண்ட காலத்தை பற்றிய கதை. அந்த சமயத்தில் இஸ்ரவேலில் ராஜா இல்லாததால் ஒவ்வொருவரும் தங்களுக்கு எது சரி என்று எண்ணி முக்கிய முடிவுகளை எடுத்தார்கள். அவர்கள் சுதந்திரமாக வாழ்ந்ததால் இது ஒரு நல்ல உலகமாக இருந்திருக்கும் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உண்மையில் அது உண்மையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கடுமையான வறட்சி ஏற்பட்டது. கடினமான மற்றும் கடினமான காலங்கள் வந்தன. பழைய ஏற்பாட்டில் இருந்து உபாகமம் புத்தகத்தில் பஞ்சத்திற்கு காரணம் இஸ்ரவேலர்களின் பாவங்கள் என்று கூறப்படுகிறது. எனவே அறுவடை காலத்தில் தங்களை பற்றி சிந்திக்கவும் மனம் திரும்பவும் ஏழைகளை நன்றாக கவனித்துக் கொள்ளவும் பைபிள் வார்த்தையில் மக்களுக்கு சொல்கிறது. ஆனால் பெத்லகேம் பகுதியில் எலேமெலேக்கும் நகோமியும் வாழ்ந்தனர். தங்களை கவனித்துக் கொள்வதிலும் ஏழைகளுக்கு உதவுவதிலும் அவர்களுக்கு அதிக ஆர்வம் இல்லை. பஞ்சம் வந்ததும் தன் 2 மகன்களையும் கூட்டிக்கொண்டு மோவாப் என்ற பகுதிக்கு சென்றார். காலப்போக்கில் 2 மகன்களும் அங்கேயே திருமணம் நடந்தது. ஆனால் நகோமியின் குடும்பத்தின் வாழ்க்கை மோசமாக மாறியது. நகோமியின் கணவர் இறந்துவிட்டார். அவருடைய 2 மகன்களும் மரணத்தை எதிர்கொண்டார்கள். இந்த 3 பெண்கள், நகோமி மற்றும் அவரது மகன்களின் 2 மனைவிகள் இப்பொழுது எப்படி வாழ வேண்டும்? ஆனால் அந்த சமயத்தில் பஞ்சம் நீங்கி மீண்டும் நல்ல அறுவடை வந்திருப்பதாக பெத்லகேமிலிருந்து செய்தி வந்தது. நகோமிக்கு மோவாப்பிலே தங்குவதற்கு எந்த காரணமும் இல்லை. சொந்த ஊருக்கு திரும்ப முடிவு செய்தாள். மேலும் அவர் தனது 2 மருமகள்களையும் அவரவர் வழியில் செல்ல சொன்னார். 2 மருமகள்களில் ஓர்பா என்ற பெண் மோவாப்பில் தங்கியிருந்தாள். ஆனால் ரூத் என்ற பெண் தன் மாமியார் நகோமிக்கு செவி சாய்க்கவில்லை. அவள் சொன்னாள், தயவு செய்து என் தாயின் பக்கத்தை விட்டு வெளியேறும்படி அல்லது அவளை பின்தொடராமல் திரும்பி செல்லும்படி என்னை வற்புறுத்த வேண்டாம். நீங்கள் எங்கு செல்கிறீர்கள்? நான் செல்வேன். நீங்கள் இருக்கும் இடத்தில் நான் தங்குவேன். என் ஜனங்கள் என் ஜனமாவார்கள். உன் தேவன் என் தேவனாயிருப்பார். இறுதியில் நகோமியும் ரூத்தும் பெத்லகேமுக்கு திரும்பினர். உண்மையில் நகோமி என்ற பெயருக்கு மகிழ்ச்சி என்று பொருள். மேலும் தனது சொந்த ஊருக்கு திரும்பியதும் நகோமி தனது பெயரை மாரா என்று அழைக்கும்படி மக்களிடம் கூறினார். மாரா என்றால் துன்பம். அவளுடைய வாழ்க்கை மிகவும் கடினமாக இருந்ததால் தெரிகிறது. இருப்பினும் நீண்ட காலத்திற்கு முன்பு மோசேயின் காலத்தில் மாரா என்ற பெயருடன் தொடர்புடைய ஒரு சம்பவம் நடந்தது. கடவுள் மாரா என்ற நீருற்றில் இருந்து கசப்பான நீரை இனிப்பு நீராக மாற்றி இஸ்ரவேலருக்கு வழங்கினார். நகோமியின் கசப்பான வாழ்க்கையில் இனிப்பு தண்ணீரை குடிப்பது போலவே நடந்தது. தன் மாமியாரை பின்தொடர்ந்து தன் கடவுளுக்கும் அவளுடைய மக்களாகிய இஸ்ரவேலுக்கும் நன்றி செலுத்தியது ரூத்துக்கும். ரூத்
புத்தகத்தின் 4வது அத்தியாயத்தின் முடிவில் நீங்கள் பார்க்கும்போது இஸ்ரவேலில் உள்ள ஒரு குடும்பத்தின் வம்ச வரலாற்றை காணலாம். நீங்கள் ரூத்தை அங்கே காணலாம். ரூத் ஓபேத் என்ற மகனை பெற்றெடுத்தாள். நகோமி தன் மகனை பிடித்து கொண்டு மகிழ்ந்தாள். ஆனால் அது அங்கு முடியவில்லை. ஓபேத் ஜெஸியை பெற்றெடுத்தார். ஜெஸி பிரபலமான டேவிட் ராஜாவை பெற்றெடுத்தார். மோவாப்பை சேர்ந்த ரூத் என்ற பெண் பெயர் இல்லாமல் மறைந்து போவது போல் தோன்றியது. கடவுளின் மக்களில் ஒருவராகி அவரை பின்பற்ற தீர்மானித்தனர். அவள் நகோமிக்கு மட்டுமன்றி இஸ்ரவேல் தேசத்திற்கும் மிகுந்த மகிழ்ச்சியை கொடுத்தாள்.